திரு ஆலங்காடு அருள்மிகு சாட்சி புதேஸ்வரர் கோயில் 70 பேர் உயிர் தியாகம் செய்த இடம். சும்மா தான் மூடியிருக்கோம், திறனு போகலாம் வரலாம். அர்ச்சகர் எப்போ வருவார்னு தெரியாது. இது நேராக போனால் மணவூர்ன்ற இடம், பழையனூர்னுங்க ஒரு அற்புதமான கோயில் இருக்குது. இங்கே பக்கத்தில் தான் வந்து பழையனூர்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த பழையனூரில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயிலில் தான் வந்து காரைக்கால் அம்மையார் வந்து முதல் முதலாக வந்தாங்க. அவங்களுக்கு வந்து திருவள்ளங்காடுக்கு வர்றதுக்கு வழி தெரியாமல் இருக்கும்போது அங்கே இருக்கிற ஈஸ்வரனை, தழுவ குழந்தை ஈஸ்வரன் பேர், அந்த ஈஸ்வரனை வேண்டதுனால அவர் திரும்பி நின்று வழியை காமிச்சதுனால அங்கேருந்து இந்த அம்மா வந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரம் அங்கேருந்து நடந்து வந்த இடம். அதனால் வந்து பிற்காலத்தில் வந்த சுந்தரர், அப்பர், திருநாள சம்பந்தர் இவங்கெல்லாம் வந்து இந்த ஊருக்குள்ளேயே வராமல் அம்மாவே தலையால் நடந்த இடம். இந்த ஊரில் நம்ம கால் மிதிக்கிறதான்னு அவங்க அச்சப்பட்டு ஊருக்கு எல்லையிலேருந்தே பாடல் பாடிட்டு போனாங்க. அப்புறம் சிவபெருமான் உத்தரன்படி ஊருக்குள்ளே வந்தாங்க. அப்படி ஒரு வரலாறு இருக்குது. இந்த எதிரை தெரியுது வந்து 70 பேர் தீக்குளிச்ச இடம். அது என்னன்னு பார்ப்போம். இது வந்து சாட்சி புதேஸ்வரர். ரொம்பவும் இந்த இடத்துக்கு வந்த எத்தனையோ கோயில்கள், எத்தனையோ சிவன்கள், எத்தனையோ ஈஸ்வரன், எத்தனையோ சித்தர்கள், ஜோசம் அதெல்லாம் பார்த்துருக்குறோம். இந்த இடம் வந்து அப்படியே புல்லரிக்கக்கூடிய இடம். எதனாலன்னா உண்மையை சொன்ன சொல்ல காப்பாற்றணுன்றதுக்காக 70 பேர் உயிர் தியாகம் செஞ்ச இடம். அதுக்கு சாட்சியாக இருந்தவர் இந்த சாட்சி புதேஸ்வரர். சாட்சி புதேஸ்வரர்ன்ற இடத்துல பெயரில் வந்து நிறைய சிவன் கோயிலெலாம் கூட இருக்குது. ஆனால் இவர் எதுக்காக சாட்சி இருந்தார்னா, இந்த சிவனுக்கு வேண்டும் போது கிட்டத்தட்ட வந்து 70 பழையனூர் திருவாலங்காடு வேளாளர் எழுபதின்மார் வணிகனுக்கு தாம் அளித்த வாக்கினை புறக்க தீக்குழி பாய்ந்து உயிர் துறந்த புலத்தையும் வீரக்கல்யம் கண்டு பாடிவை சேரன் சோழன் பாண்டியன். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1966 இது திருப்பணியெல்லாம் பண்ணியிருக்காங்க. 1961 வேலை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த எழுத்து வந்து நம்முடைய ஓவியர் திரு நாணம் அவர்கள் சென்னை வடபழந்து 2006 வந்து எழுதுனது. எல்லாம் மங்கி போச்சு. உலக மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். கொரோனா வைரஸ் பிரச்சனைலேருந்து எல்லோரும் குணமாகணும். என்னிடம் நேரிலும் அலைபேசியில் வேண்டிய அனைவரும் நலமாக இருக்கணும். இந்த காணொலியை பார்ப்பவர்கள், இந்த காணொலியை மற்றவர்களை பகிர்ந்து கொள்பவர்கள் அனைவரும் நலமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அவர் பெருஞ்சோதி 250 அரிய வகை மூலிகை பொடி கொண்டு சித்தர்கள் முறையில் யாவும் சித்தர் சீக்ரெட்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். 9382689 அழைத்து பேச ஜீவசமாதி குருபூஜை தகவல்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருங்கள். 250 அரிய வகை மூலிகை பொடி கொண்டு சர்வ காரிய சித்தி சகல சௌபாகிய உமந்திரி ஹெர்பல்ஸ் பவுடர் கொண்டு உங்களுக்காக, உலக மக்களுக்காக இந்த அருள்மிகு சாட்சி புதேஸ்வரர் திருக்கோவில் திருவாலங்காட்டில் பிரார்த்தனை செய்கிறேன். பரவாயில்ல, கொஞ்சம் மரம் செடிலாம் வச்சு பராமரிக்கிறாங்க, கிணறுலாம் இருக்குது. எதிர்க்க தெரியுது 70 பேர் தீக்குளிச்சு பாய்ந்து உயிர் தியாகம் செய்த இடம். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாதி வடபழனி சென்னை. இப்போ சென்னை திருத்தணி திருவள்ளூர் வழியில், சென்னை திருவள்ளூர்லேருந்து திருத்தணி போகிற வழியில் திருவளங்காடுன்னு ஒரு இடம் இருக்குது. இங்கே திருவளங்காட்டில் மணவூர் ரோடுன்னு இருக்குது. அந்த மணவூர் ரோட்டில் அருள்மிகு சாட்சி புதேஸ்வரர்னு சின்ன கோயில் இருக்குது. இந்த கோயிலை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. இது பெரிய கோயிலாகிற வடராணேஸ்வரர் கோயிலோடைய உபகோயில் தான். ஆனால் இந்த இடத்துக்கு உண்மையான பேர் வந்து பழையனூர். இதுதான் வந்து பழையனூரில் வந்து ஒரு காலத்தில் காஞ்சிபுரத்தில் வந்து அப்போ 2000 வருஷம் முன்னாடி ஒரு பிராமணன் என்ன பண்ணியிருக்காரு, காசிக்கு போய் ரெண்டு தனக்கு ஏற்கனவே திருமணம் ஆனதை மறைச்சி இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பெண்ணையும் அழைத்துக்கிட்டு இந்த திருவளங்காடு வந்திருக்காரு. அப்படி வரும்போது அவருக்கு பயம் வந்துடுது. முதல் மனைவியும் ரெண்டாவது மனைவியும் சந்திக்கும் போது ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்களே, நம்ம என்ன ஆகுறது அப்படின்ட்டு. ரெண்டாவது மனைவி ஆகிய காசிலேருந்து
கல்யாணம் பண்ணிட்டு வந்த அந்த ரெண்டாவது மனைவியை கொலை செஞ்சிருவார். அவங்க கூட வந்து அந்த மனைவியோட தம்பியும் வருவான், அவனும் தற்கொலை பண்ணிப்பான். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த துர்மரணத்தினால் ஆவியாக பேயாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மனைவி ஆகிய பேய் தன்னுடைய கணவனை பழி வாங்கணுன்ட்டு காத்திருக்கும் போது, ரெண்டாவது மூணாவது பிறவியில் இவர் வந்து ஒரு வணிகனாக காஞ்சிபுரத்துலேருந்து இந்த இடத்துக்கு வருவார். எந்த ஊருக்கு? இந்த பழையனூர்ன்ற ஊர். பழையனூர்ன்ற ஊரும் திருவிளாங்காடுன்ற ஊரும் ஒன்று தான். பழையனூர் தான் திருவிளாங்காடாக மாறி இருக்குது. வெறும் காடாக இருந்த இடம் கோயில் உருவானதுனால திரு ஆலங்காடாக மாறி இருக்குது. இந்த பழையனூருக்கு வரும்போது இந்த ஊரில் அந்த பெண் பேய் வந்து கணவனை ஆகிய புதிய பிறவியில் இருக்கிறவரை விரட்டின்னு வரும், வணிகரை விரட்டிகிட்டு வரும். அப்போ அவர் பயந்து போய் அந்த ஊர் மக்கள்கிட்ட அடைக்கலம் கேட்பார். அப்போ ஊர் மக்கள்கிட்ட அந்த பேயை வந்து என்ன பண்ண, ஒரு பெண் மாதிரி நீலி என்ற பெண்ணாக வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு குழந்தைய, தன்னுடைய தம்பியை, செத்துப்போன தம்பி பேயாக இருக்காங்களே, அவனை வந்து ஒரு குழந்தையாக கொண்டு வந்து கையில் வச்சுக்கிட்டு, இவர் என் கணவர், என்கிட்ட சண்டை போட்டு அடித்து விரட்டுறாரு, எங்களை சமாதானம் பண்ணி சேர்த்து வைங்கன்னு சொல்லி நீலி கண்ணீர் வடித்து ஊர் மக்களை ஏமாற்றும். அதுதான் சொல்கிறாங்க, எல்லாம் நீலி கண்ணீர் வடிக்கிறான்னு சில பெண்களை பார்த்து, பொய் சொல்கிற பெண்களை பார்த்து சொல்கிறதுக்கு காரணம் நீலி கண்ணீர் வடிக்கிறதுன்றது இந்த பேயால் வந்த கதை. இந்த பெண் பேயினுடைய பேச்சை கேட்டு ஊர் மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, எப்பா புருஷன் பண்ணாட்டிக்குள்ளே கணவன் மனைக்குள்ள சண்டை இருக்கிறது சகஜம், நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருங்க, இப்போ இருட்டிருச்சு, இந்த ராத்திரி இந்த வீட்டில் தங்கிட்டு நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சு உங்கள் ஊருக்கு போங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அந்த ஊரில் ஒரு வீடை அவங்களுக்கும் தனியாக ஒதுக்கி கொடுத்து கட்டாயப்படுத்தி இருக்க சொல்லுவாங்க. அப்போ அந்த வணிகன் சொல்லுவான், நான் வந்து பெரியவங்க பேச்சு என்றைக்குமே கேட்டது கிடையாது, இப்போ கேட்டு தான் ஆகணுன்ற நிலைக்கு வந்திருக்கேன், அதனால் என்னுடைய உயிர் போகுது. இந்த பேய் இது வந்து பெண்ணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இது பெண் இல்லை பேய், என்னை வந்து இது கொண்டு வரும் பழி வாங்கிறதுக்காக காத்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லலாம், அட போப்பா ஓன் ஒருத்தன் உயிர் போனால் எங்கள் 70 பேர் உயிரை தரும் அப்படின்னு அந்த ஊர் மக்களெல்லாம் வந்து என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி 70 பேரும் வந்து இந்த இடத்துல இந்த சாட்சி பூதேஸ்வரரை, நாங்கள் எங்களுடைய உயிர் போனால் எங்களுடைய 70 பேர் உயிரையும் தரோம்னு சொல்லி இந்த சாட்சி பூதேஸ்வரரை சாட்சியாக வச்சு அவங்க சொல்லுவாங்க. அதனால் அவன் கட்டாயம் அந்த வீட்டில் தங்கும்போது அந்த பேய் நீலி பேய் வந்து அவனை கொன்னுடும். கொன்னுட்ட உடனே மறுநாள் விவரம் தெரிஞ்சு அந்த 70 பேரும் தங்களுடைய உயிரை தியாகம் பண்ணி சொன்ன சொல்ல காப்பாற்றணும் என்றதுக்காக அவங்க அப்படியே வந்து தீயில் பாய்ந்து உயிர் துறப்பார்கள். இது சுருக்கமான கதை விவரம். திருவிளங்காட்டுக்கு இன்னும் நிறைய வரலாறுலாம் இருக்குது, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இந்த இடத்தினோட விசேஷம், சாட்சி சாட்சியாக வச்சு ஈஸ்வரன் சொன்னபோது அந்த சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுக்காக 70 பேரும் உயிர் தியாகம் செஞ்ச இடத்துல இன்றைக்கும் வந்து வம்பு வழக்கு, வீண் வம்பு, கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய மனைவி, மனைவிக்கு துரோகம் கூட செய்யக்கூடிய கணவன், இவங்க மாதிரி குடும்ப பிரச்சனைகளை, உண்மையான குடும்ப பிரச்சனைகளை வந்து வேண்டிக் கொள்ளும்போது அவங்களெல்லாம் குடும்பத்தில் அமைதி ஏற்பட்டு நல்ல தீர்வு ஏற்படுது. வீண் வம்பு, பொய் வழக்கு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து வேண்டிக்கும் போது இங்கே வந்து உண்மையிலே நல்லது நடக்குது. நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். இப்போ வந்து கோயிலும் ஊரும் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. முன்னெல்லாம் இங்கே வந்து நான் படுத்திருக்கேன், ராத்திரியெல்லாம் தங்கியிருக்கிறேன், யாரும் என்ன ஏதுன்னு கேட்டது கிடையாது. அதெல்லாம் ஒரு அற்புதமான பொற்காலம், இனிமேல் அந்த காலம் வராது. இப்போ எங்கே வந்தாலும் ஆதார் கார்டு இருக்கா, எல்லா கார்டும் இருக்கா, ஏன் வந்தால், எதற்காக வந்தால், எந்த முகத்துடன் வந்தால், எல்லா ஊர்லேயும் கேட்குறாங்க. கொரோனா இப்போ 4 10ஆம்தேதி லாக்டவுன் பண்ண போகிறாங்க, ஒரு வதந்தியில் இருக்கிறோம். அதனால் ஒரு 9ஆம்தேதி இன்றைக்கி அவசரப்பட்டு சென்னையிலேருந்து வந்து, ரொம்ப நாள் ஆச்சு, வருஷக்கணக்காக ஆச்சு. காரைக்கால் அமர் குருபூஜை கடந்த மாதம் 30ஆம்தேதி இங்கே நடைபெற்றிருக்கு திருவள்ளங்காட்டில், அது பார்க்க முடியல. அதனால் ஒரு மன ஆறுதலுக்காக வந்தேன். ரொம்ப நன்றி. மேலும் தகவலை பார்ப்போம், நேரடியாக போய் பார்ப்போம். அருள்மிகு சாட்சி புதேஸ்வரர் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறேன். நல்ல விவரங்கள் யாருக்கும் தெரியதில்லை. இது மனூர்லேருந்து வர ஆட்டோ. சாட்சி புதேஸ்வரர் உங்கள் கஷ்டங்களெல்லாம் உண்மையிலேயே குடும்ப பிரச்சனைகள், சண்டை, வீண் வம்பு வழக்கெல்லாம் தீர்க்கக்கூடிய சாட்சி புதேஸ்வரர் கோயில். இதெல்லாம் குளம், வாட்டர் டேங்க், படிக்கட்டு மாதிரி 4 இதெல்லாம் வச்சுருக்காங்க. 2500 ஆண்டுகளுக்கு முன் 70 வேளாளர் டீ பாய்ந்த மண்டபம். உள்ள யாருமே போறதில்லை. இந்த அமைப்பும் இந்த கட்டடம் இதெல்லாம் வந்து புதுசு. ஆனா இந்த பக்கத்துல பாருங்க, அந்த பாறைகள்ல அவங்களுடைய உருவங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி
இந்த கட்டடமும் இந்த இடத்துல இருக்கிற அமைப்பும் வந்து 1960க்கு மேலே உருவானது. ஆனால் கீழே இருக்கிற பாறையில் வந்து 70 பேருடைய உருவங்கள் அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முற்பட்டது. உண்மை என்பது என்றும் சத்தியம் அழியாதுன்னு வாங்க. அந்த உண்மை என்று அழியாதுன்றதுக்கு எத்தனையோ கோயில்கள் வந்து இடிஞ்சு போய் திரும்ப திரும்ப கட்டியிருக்காங்க. எத்தனையோ மன்னர்கள் கட்டின, எத்தனையோ ஜீவசமாதி, எத்தனையோ இடங்களில் காணாமல் போச்சு. ஊர் நகரமே காணாமல் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த 70 பேருடைய உருவங்கள் இன்னமும் இருக்குது. 2000 வருஷமாக இருக்குன்னா அப்படியே புல்லரிக்குது. அதாவது பேய் இருந்ததா இல்லையா, கடவுள் இருக்காரா இல்லையா, பகுத்தறிவாக வெங்காயமாக என்னன்னா பேசலாங்க. ஆனால் அந்த உண்மைன்னு ஒன்று இருந்தது. அந்த உண்மையை காப்பாற்றணுன்றது தான் இந்தியாவினுடைய ஆன்மீகம். ஹரிச்சந்திரன் வந்து உண்மையை காப்பாற்றணுன்றதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு தெரியும். சொன்ன சொல்ல காப்பாற்றணும், ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுக்கு இந்த 70 பேரும் செய்த தியாகம் இருக்குது பாருங்கள். உலக வரலாற்றில் எங்கேயுமே கிடையாது. இது வந்து இப்போ நினைவு சின்னமாக கூட இல்லாமல், இதை பராமரிக்கிறதுக்கெல்லாம் இல்லாமல் அப்படியே இருக்காங்க. எப்பயாச்சும் உழவர பணி அன்பர்கள் வந்து இதை வந்து எடுத்து செய்கிறாங்க பாருங்கள். இது நாலு பக்கமும் அந்த 70 பேருடைய உருவங்கள் அமைஞ்சிருக்கு. நல்ல விஷயங்கள் இதெல்லாம் வந்து உலகத்தில் வடநாட்டிலேயோ இல்லை வெளிநாட்டிலேயோ இந்த மாதிரி விஷயம் நடந்துருந்துருந்தால் எப்படி இதை பெருசு பண்ணி ஒரு சுற்றுலாத்தலமாக சிறப்பாக அமைச்சிருப்பாங்க. திருவாலங்காட்டுக்கு வரக்கூடிய அன்பர்கள் தயவு செஞ்சு இதை வந்து பாருங்கள். மனிதன் தெய்வமாகலாம், அதுக்கு எவ்வளோ சிரமப்படணுன்றது, சொன்ன சொல்ல காப்பாற்றணும், சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட காப்பாற்றணுன்றது தான் இதனுடைய வரலாறு. இங்கேருந்து பார்த்தா சாட்சி பிரதேசர் தெரிகிறாரு. எழுபது வேளாளர்கள் உயிர் துறந்த இடம். சாட்சி உதேஸ்வரர் வணக்கம். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாதி வடபழனி சென்னை. மீண்டும் பல்வேறு தகவல்களோடு சந்திப்போம். தொடர்ந்து நம்முடைய சித்தர் சீக்ரெட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். 9382689894க்கு அழைத்து மகிழுங்கள், சந்தேகங்களை கேளுங்கள். இரவு தினசரி 9 மணிக்கு சென்னை வடபழனி நடைபெறும் நேரலை பிரார்த்தனையில் பங்கு கொள்ளுங்கள்.